வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் இதுவரை இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு நான் இதுவரைக்கும் பதிவிடலை இப்போ முதல் முதலாக பதிவிடுறேன் ஸோ ஒருத்தவங்க பஞ்சமி திதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதேனும் ரெண்டு ராசி ரெண்டு பாவகம் அடிபட்டு போகும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவங்க தேய்பிறை பஞ்சமி திதி என்று விருத்தாசலத்துக்கு பக்கத்தில் பெண்ணாடம் அப்படிங்கிற ஊரில் அக்னி புரீஸ்வரர் கோவிலுக்கு தேய்பிறை பஞ்சமி என்று போனா அங்கே போய் பிரார்த்தனை செய்வது தீபம் ஏற்றிக்கொள்வது அல்லது அபிஷேகம் அர்ச்சனை செய்வது அது அவங்கவுங்க சாய்ஸ் என்னை பொறுத்தவரை மூன்று மணி நேரம் அந்த கோவிலில் இருந்தாலே அந்த திதி சூனியத்தினுடைய தாக்கம் குறையும் சரி தேய் ஒருத்தர் பிறந்துட்டார் அவங்க என்ன பண்ணணும் பஞ்சமி தேய்வுரையில் பிறந்துட்டார் வளர்முறை பஞ்சமி என்று ஸ்ரீரங்க நாதரை தரிசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய சூனியம் அடிபட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது மீண்டும் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான உங்களில் உங்களை மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்